Hello friends, welcome. This is Lachus from Lachus Lifestyle Channel. This is a different video. We will see gold chains collections. This chain is different. That is why we have black bead chains, Mogappu chain. We will see this video in the collections. First, we will see the blue color. That is the amethyst stone. This is the name of the stone. Next, we will see garnet stone. This is grams. Next, we ruby and sapphire. 4 grams. This is the amethyst and mother of pearl solite or stone use panirukanga. Idha 4 grams lightweight chain and chain romba nalla irukum ungalku. And next pathina full ruby anganga vandu gold balls vechirukka mari 8 grams varum. And next vandu ungalku color pathina amethyst and turquoise stone idu 3 gram la varakudi chain. Ipo indha chain kala pathina stone oda peya da na solittiruken. Indha stones vandu ungalku fancy ah use pandra mari irukum, but indha stone ku neenga separate ah cost vandu pay pandra mari irukum. Chain vandu lightweight ah irukum, colorful ah irukum, paakkaradhukku romba trendy ah irukum patterns. Idhu last 3 irukku pathina adu ellame vandu pathina ruby, emerald, appra gold balls mix ana mari or chain. But ruby ku andha stones kala vandu neenga thaniya payment vandu pandra mari irukum. And in the chain pathinga 1.5 grams da friends idu, but in a stone weight vandu ungalku cost adhigama irukum. Idu vandu ungalku precious stones abindradala cost thaniya neenga pay pannu. Idu vandu multicolor inda tourmaline stones actually indoda name. Oru oru stone ku oru per vechirukanga. Idu vandu tourmaline abindin solittu romba nalla fancy ah irukum wear pandradhukku. Ellame precious stones. உங்களுக்கு செமி ப்ரீஷியஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு. அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிராம்ஸில் வரும், ரொம்ப ஃபேன்சியாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரூபி, எமரால்டு, எல்லோ, சஃபேர் ஸ்டோன்ஸ் இருக்குது. 2 கிராம்ஸில் வரக்கூடியது இது மல்டி கலர். இந்த செயினோட கிராம் வெயிட் வந்து 2 கிராம்ஸ் தான். உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக தெரியும், ஒரு மல்டி கலர் மாதிரி ஆக்சுவலாக இதெல்லாமே. ஆனால் எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேமே ரொம்ப காமெடியாக இருந்தது சொல்லும் போது, ஸ்மோக்கி டாப்பாஸ் இந்த ஸ்டோனோட நேமு. 3 கிராம்ஸில் வரக்கூடிய செயின் இது. ஃபேன்சியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், ரூபி, எமரால்ட் ஸ்டோனு, சஃபேர், ப்ளூ சஃபேர் வச்சுருக்காங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரின். இது வந்து 5 கிராம்ஸில் வரக்கூடிய செயின். ஸ்டோன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸில் வரும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இந்த டர்காய்ஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி வெயிட்டில் வரும், உங்களுக்கு வந்து 3 கிராம்ஸ்லேயே வரும் அந்த செயின். அது வந்து கார்னட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 கிராம்ஸில் வரக்கூடியது. ரூபி அண்ட் ப்ளூ சஃபேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ளூ சஃபேரில் நிறைய பேர் இப்போ ட்ரெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது வேணும்னாலும் இது பார்த்தீங்கன்னா 7 கிராம்ஸில் வருது. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ளூ சஃபேர். அண்ட் இந்த செயின் நான் மேலேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த சிட்ரின், அக்கோமரின், அப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அமுத்திஸ்ட்டு, லாஸ்ட் ஸ்டோன் வந்து பெரிடவுட். இந்த 4 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செயின். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோன் கூட பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். வேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட லுக்லாமே தெரியும், கொஞ்சம் பேட்டர்ன்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீஷியஸ் ஸ்டோன் செயின்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மகாலட்சுமி கோல்டு டைமண்ட்ஸ் திருவான்மியூர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த செயினோட கிராஸ் வெயிட் வந்து 9 கிராம்ஸ் வரும், நெட் வெயிட் வந்து 6.5 கிராம்ஸ். இது வந்து மல்டி கலர் டர்மோலின் ஸ்டோன் செயின். இது லைட் வெயிட் தான் எல்லாமே. இதில் வந்து ரூபி, எமரால்டு, அப்புறம் வந்து மதுரா பால் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட்ரின் ஸ்டோனும் வந்திருக்கு இதில், சஃபேரும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அந்த கோல்டு பால்ஸும் வந்திருக்கும். இதில் வந்து கோரலு, ப்ளூ சஃபேர், அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே வந்து கோல்டு பால்ஸ் வந்திருக்கிற மாதிரி செயின் வந்திருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரிட்டியாக. இது வந்து கம்ப்ளீட்டாகவே எமரால்டில் வந்திருக்குது, 3 கிராம்ஸில் வரும். லாஸ்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்ரின் ஸ்டோன்ஸ். இந்த செயின் வந்து நல்ல லாங் செயின். இது 12 கிராம்ஸில் வரக்கூடிய செயின். இதுக்கு வந்து முகப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜென்ரலாக வந்து பெண்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தாலி முக செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா தாலி செயினாக தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டெய்லி வேர்லாம் பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அதாவது 16 கிராம்ஸ் லைட் வெயிட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கக்கூடிய செயின் தான் இது. அண்ட் வேஸ்டேஜ் டீட்டெயில், கிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட நான் மேலேயே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்ல நியூ டிசைன், நல்லா வந்து ஒரு லைட் வெயிட்டில் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய முகப்பு செயின். 24
4 கிராம்ஸ்லேயே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு 40 கிராம்ஸ் அளவுக்கு நல்ல லுக் இருக்கும். செயின்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ். உங்களுக்கு வந்து சில செயினோட டிஃப்ரென்ஸ் நான் வந்து சொல்கிறேன், நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம்ஸில் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஸ்டோன் இல்லாத செயின், எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு டிசைன்லாம் மாறாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஒரு செயின் பேட்டர்ன் தான் இது. வந்து ஒரு ஃபேன்சி யூஸ் செயின், நல்லா வந்து கிளிட்டரியாக இருக்கும், ஒரு மாதிரி கட் ஃபினிஷ் வந்திருக்கும். இதில் 20 கிராம்ஸில் வரக்கூடிய செயின், 9% வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வரும். இதில் ரெண்டு பக்கம் வந்து ஸ்டோன் பால்ஸ் இருக்கும், ரூபியில் கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து ஒயிட் ஹார்டினில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க, 16 கிராம்ஸில் வரும். இந்த மாதிரி ஸ்டோன் வேண்டாம் எனக்கு, இதே மாதிரி ஸ்டோன் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கோல்டு பால்ஸில் வேணுனாலும் கிடைக்கும். இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி எனாமல் ஃபினிஷில் வரும் நெக்ஸ்ட் டிசைனு. நல்ல ஒரு எனாமல் டிசைன் வந்திருக்கும், சிங்கிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பேட்டர்ன். நம்ம சல்வாராக இருந்தாலும் சரி, சாரீ கட்டுறதா இருந்தாலும் சரி, நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. இந்த பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டான பேட்டர்னு, இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோன் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வரக்கூடியது. இப்போ நிறைய பேர் ஸ்டோன் வந்து லைக் பண்ண மாட்டாங்க, லைக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டில் தான் வேணும், எனாமல் இல்லைன்னா எனாமல் இல்லாத பேட்டர்னாக வேணும். இது வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க மிடில், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபினிஷிங்கு. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் லென்த்தியான ஃபினிஷிங் டிசைன், முகப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக தெரியும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன். தூரத்துலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி பால்ஸ் வச்சு வரக்கூடிய செயின், ரெகுலராக இது ஒரு நல்ல மூவிங் மாடல் இந்த பால்ஸ் வச்சு செயின். இதில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு, நான் உங்களுக்கு அது காட்டுறேன். இந்த பால்ஸ் வச்சு செயினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் வந்து ஸ்பைரல் வந்திருக்கும், ரெண்டு பக்கமும் பால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் இருக்கும், ஒரு கட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் 16 கிராம்ஸ் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் இது நல்ல மூவிங் ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு டிசைனு. செகண்ட் டிசைன் வந்து நியூ டிசைன், அதில் வந்து உங்களுக்கு அந்த கட் ஃபினிஷ் வந்து மூணு இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க, மிடில்லையும் சரி ரெண்டு சைட்லேயும் சரி. 16 கிராம்ஸ் வருது. இப்போ வந்து சுற்றி செயின் ஃபுல்லாக முகப்பு அந்த பால்ஸ் வர மாதிரி நிறைய செயின் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பேட்டர்ன் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் ஜஸ்ட்டு பார்த்துடலாம், கிட்ட பாருங்கள், கட் ஃபினிஷில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பால்ஸ் செயின் வந்து சுற்றி வந்திருக்கு உங்களுக்கு பால்ஸ். இது நீங்கள் அழகாக ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட், ஃபேன்சி பெண்டன்ட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தாலி செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயினை. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பெண்டன்ட்டோடு போடும்போது இந்த பால்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து ஒயிட் ஸ்டோன், ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள், நல்லா எடுத்துக்காட்டும். ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்த்தா கூட இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் வந்து தனியாக எடுத்துக்காட்டும். செயின் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மூத், இந்த பாக்ஸ் சுந்தரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷில் வந்திருக்கு. நான் உங்களுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷ், ரஃப் ஃபினிஷ் ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி உங்களுக்கு நான் செயினும் காட்டுறேன். நான் இந்த வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். இது வந்து 16 கிராம்ஸ் வரும். இதுவும் சுற்றி பால்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப அழகான ஒரு மாங்கா டிசைன், ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன், ஒரு பக்கம் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு மிடில் வந்து மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க. மேங்கோ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு வந்து கலர் அழகாக தெரியும், ஒரு பக்கம் பிங்க் ஸ்டோனு ஒரு பக்கம் க்ரீன் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு வந்து ரஃப் மாதிரி தான் இருக்கும் செயின், உங்களுக்கு வந்து ஹாலோ மாதிரி தான் வரும் டிசைன். கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன்லாம் பண்ணி நல்லா பார்த்துக்கணும் அந்த செயினை, ஏன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் சேராமல் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சரடு மாடல், இந்த முறுக்கு புழி செயின் இருக்கு இல்லையா, அதை மாதிரி தான். பட் அதுக்கு அழகாக வந்து உங்களுக்கு ஸ்பைரல் டிசைனில் மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடியது தான், ஹாலோ ரோப் தான் இந்த டிசைன் கூட. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். இந்த டிசைன் நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், முகப்பில் வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஒயிட் ஸ்டோன் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பேட்டர்ன் கூட ரொம்ப நல்ல அழுத்தமான பேட்டர்ன், தாராளமாக வந்து டெய்லி வேர் பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக வந்து லைட் பண்ணாதவங்க, லைட் வெயிட்டில் லைட் பண்ணுறவங்க அது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன்லாம் கொஞ்சம் ஹெவி டிசைன் தான், 35 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். 35 கிராம்ஸ்லாம் போகும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா முகப்போட சைஸும் பெருசாக இருக்கும், செயினோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் கனமாக வரும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு வந்து லென்த் எல்லாமே சேம் அதே தான். இதோட முகப்போட லென்த்து கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக வருது டிசைனு. இப்போ இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வந்து 16-18 கிராம்ஸில் கூட அவைலபிள் இருக்கும். செயினோட விட்த் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டான டிசைன்னு, கொஞ்சம் கிராண்டாக அழகாக தெரியும். ஸ்பைரலும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்கும். இது வந்து 31 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது இந்த செயின்.
இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 7.5% வேஸ்டேஜ் வரும். இது இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபேன்சி பேட்டர்ன்ஸ். இதெல்லாமே இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹாலோ ரோப்பில் அதில் வரக்கூடிய ஸ்பைரல் டிசைன். ஸ்பைரலும் இருக்குது, பால்ஸும் இருக்குது. நார்மலாக வந்து அந்த ஸ்பைரல் வரும் இல்லையா, அந்த முறுக்கு பிழி செயின் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வரக்கூடிய முகப்பு செயின். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டிசைன் கொஞ்சம் புதுசு, ரெண்டு பக்கமும் ஸ்டோனு, நடுவில் வந்து கோல்டு பால்ஸ். இது வந்து ரெண்டு கோல்டு பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் மிடில் இருக்கிறது சின்னதாகவும் இருக்கும். இது நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் மூவிங் பேட்டர்ன். ஆனால் இதில் என்னென்னா ஸ்பைரல் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கட் ஃபினிஷிங். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா கோல்டுமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் லாஸ்ட் டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ஒரு நியூ பேட்டர்ன். இதில் நான் வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிற பாருங்கள். லக்ஷ்மியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வச்சுருப்பாங்க ஃபேஸ். இதில் ஒரு ஸ்டோன் கூட கிடையாதுங்க, நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. திரும்பினா கூட உங்களுக்கு ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியை வந்து தெரிகிற மாதிரி ஒரு டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்ன் சொல்லலாம் இந்த முகப்பு செயின்னு. இது கூட நீங்கள் ஷோரூம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே எடுத்து காமிப்பாங்க. இல்லை எனக்கு லக்ஷ்மி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேன்சியாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பேட்டர்ன்ஸும் இருக்குது ரெண்டு பக்கமும். சில பேர் வந்து கேஸ்டிங் லைக் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபினிஷிங் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் கேஸ்டிங்லாம் போனீங்க அப்படின்னா. இது பாருங்கள், அதே மாதிரி அழுக்கும் அவ்வளோ சீக்கிரம் சேராது கேஸ்டிங்லாம். இது வந்து 24 கிராம்ஸில் மிடில் வந்து கேஸ்டிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் போனீங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து கூட வரும். இது வந்து எனாமலும் இருக்குது, அதே கேஸ்டிங்கில் எனாமல் இல்லாமல் வரக்கூடிய பிளெயின் பேட்டர்ன்ஸும் இருக்குது. இதெல்லாமே கேஸ்டிங் மாடல் தான், நீங்கள் அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக, நல்ல ஸ்ட்ராங்காக, அழுத்தமாக இருக்கும் ஒரு ஒரு டிசைனும். முகப்பு செயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும். ஸோ நீங்கள் நிறைய டிசைன்ஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இது ஸ்பைரல்லே நடுவில் பால்ஸ் வந்திருக்கு, புது டிசைன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் வந்திருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பைரல்லே மிடில்லேயே ஒரு பால் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சுற்றி பால்ஸ் வச்சுருக்க மாதிரியோ சுற்றி வந்து ஸ்டோன் பால்ஸ் வச்சுருக்க மாதிரி டிசைன்ஸ் லைக் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃப் சுந்தரி. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்மூத் ஃபினிஷிங்கு, நெக்ஸ்ட் வந்து ரஃப். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்மூத் டைப் போனீங்க அப்படின்னா பாக்ஸ் சுந்தரி சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைஃபு, ஃபினிஷிங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு உறுத்தாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் சுந்தரி அப்படின்னு கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா. இந்த டிசைனும் பாருங்கள் நல்லா இருந்தது, நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு பெரிய முகப்பு டிசைன். இது கோல்டு பால்ஸ், ஸ்டோன் ப்ரிஃபர் பண்ணாதவங்க கோல்டு பால்ஸ்லேயே, கோல்டு ஃபுல் கோல்டு டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இப்போ வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 32 கிராம்ஸ் செயின் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், திக்னஸாக இருக்கும். பால்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் டிசைன்ஸு. இது வந்து உங்களுக்கு எனாமல் டிசைன், ஒரு மாதிரி ஆன்டிக் மாதிரி ஒரு ஷேடு வந்திருக்கும். பட் இது ஆன்டிக் கிடையாது, எனாமல் டிசைன் தான். மிடில் உழுந்து உள்ளே சின்னதாக வந்து லக்ஷ்மி வந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ண மாதிரி காமிக்கும். இது ஒரு பெயிண்டட் டிசைன் மாதிரி இருக்கிறதுனால ஹைலைட் பண்ணுற மாதிரி காட்டும். இது வந்து ரொம்ப அழகான டிசைன், கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். 32 கிராம்ஸு சுற்றும் அந்த லக்ஷ்மி நாளில். ஸோ உங்களுக்கு வந்து திரும்பினாலும் எந்த பக்கம் இருந்தாலும் லக்ஷ்மி வந்து தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் வந்து நிறைய ஒரு மூவிங் பேட்டர்ன், ஏன்னா ஒரே ஒரு ஸ்டோன் பால் இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக லைக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து சரடு போட்டுருக்கணும் ஆனால் தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான டிசைன் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து கொஞ்சம் திக்னஸான செயின் தான், பட் ஆனால் உங்களுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே மாதிரி லைட் வெயிட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு.
இது எல்லாமே வந்து செயின் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ரூப்பில் கோல்டு பால்ஸ் வச்சுருக்க மாதிரியான டிசைன்ஸு. ஸோ நிறைய நம்ம வந்து இந்த பாக்ஸ் சுந்தரி, ரஃப் சுந்தரி அந்த செயின்லாம் பார்த்தோம் இல்லையா. இது மாதிரி வந்து உங்களுக்கு முறுக்கு புழியில் வரக்கூடிய செயின்ஸ் பேட்டர்ன் கூட நிறைய வச்சுருக்காங்க. இதில் ஸ்டோன் வச்சதும் இருக்குது, ஸ்டோன் இல்லாத கோல்டு பால்ஸ் பேட்டர்ன் கூட அவைலபிள் இருக்குங்க. இந்த டிசைன் பாருங்கள், இதெல்லாம் லாங் செயின் பேட்டர்ன் தான். இப்போ நீங்கள் பெரிய ஸ்டோன் பெண்டன்ட்டு சேர்க்கணும், இல்லை லக்ஷ்மி பெண்டன்ட் சேர்க்கணும், இல்லை ஃபேன்சி பெண்டன்ட் போட்டு ஒரு லாங் செயினோட போடணும் அப்படின்னா இந்த மாதிரி செயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்லா தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் செயினோட டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிராம்ஸ் வருது. அந்த முகப்புக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து கேஸ்டிங் மாடல். இதே டிசைனில் ஸ்டோன் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம மல்டி கலரும் இருக்குது, இந்த மாதிரி ஒயிட் வித் க்ரீன் கலர் ஸ்டோனும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பைரலில் முறுக்கு பிழி இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸ் சுந்தரி சாஃப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 40 கிராம்ஸ். 40 கிராம்ஸில் வரும்போது இன்னும் கொஞ்சம் கனமாக இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லைட் வெயிட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, 16, 24. 40 கிராம்ஸ் வரும்போது இன்னும் கனமாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ ஹெவி பேட்டர்ன்ஸும் அவைலபிள் இருக்குது. நியர்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பவுன் வரைக்கும் கூட தாலி செய்யணும்னாலும் அவைலபிள் இருக்குது. இந்த டிசைன் நல்லா இருந்தது, நல்ல கனமாக ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் ஹெவி வெயிட் முகப்பு செயின்ஸ் தான். ஃபுல்லாக ஸ்பைரலில் விட்டு விட்டு கொடுத்துருப்பாங்க மூணு இடத்துல. 56 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் இந்த செயின். 6.5% வேஸ்டேஜ் அந்த மாதிரி வரும். கோல்டு பால்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்கும். இது மாதிரி கட் ஃபினிஷிங் வந்த மாதிரியும் இருக்குது, 56 கிராம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவி பேட்டர்ன், இது வந்து உங்களுக்கு 10 பவுன் வரும். அண்ட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் செயின்ஸு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு செயின். நெக்ஸ்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோப் டைப் மாதிரி தான், கொஞ்சம் கட் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் டிசைன் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா முகப்பு செயின் இல்லை லைக் பண்ணாதவங்க இந்த மாதிரி செயின்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், அதான் ஹெவி வெயிட்டில் பார்க்குறவங்க. இது வந்து 56 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். நல்லா அழுத்தமாக இருக்குங்க டிசைனு, அழுக்கு கூட உள்ள அவ்வளோ சீக்கிரம் சேராது. நல்லா ஃபினிஷிங் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்கட் செயின், இதுவும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம், லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி. பெண்டன்ட் செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்னு. இந்த செயின் வந்து ஒரு லேட்டஸ்ட் அரைவல் சொல்லலாம். இந்த செயினோட நேம் பார்த்தீங்கன்னா பால் ரோஸ் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல பார்வையாக இருக்கும், நல்ல கிராண்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு 10 பவுன் செயினுக்கு எப்படி இருக்குமோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு லுக் இருக்கும். இதில் அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேக்கில் கொடுத்துருப்பாங்க. செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன். இதை நீங்கள் வந்து தாலி செயினாக வேர் பண்ணிக்கலாம், பட் தாலி செயினை விட பெண்டன்ட் செயினாக யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு நல்ல தாமரை பெண்டன்ட்டு, அப்புறம் கஜலட்சுமி பெண்டன்ட்டு, அதிலே ஸ்டோன் இல்லைனா பிளெயின் பெண்டன்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு திக்கான செயின் வேணும், நல்ல கிராண்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த செயின் வந்து பர்ஃபெக்டாக அமையும் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும், ஃபேன்சி யூஸ்க்கு செம்ம அழகாக இருக்கும். அண்ட் பிளாக் பீட்ஸில் நிறைய பேர் செயின்ஸ் கேட்டிருந்தீங்க. பிளாக் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் தனியாகவும் செயின் தனியாகவும் இருக்குது, இல்லைனா நீங்கள் பார்க்கக்கூடிய செயின்ஸ் வந்து வித் பெண்டன்ட் கூட இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த செயின் பிடிச்சிருக்கு, பெண்டன்ட் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெண்டன்ட் வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம்.
இந்த பிளாக் பீட் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருகமணி இருக்கு இல்லையா அதோட வெயிட் லெஸ் பண்ணி கோல்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ பிளாக் பீட்ஸ்க்கு கோல்டு வெயிட்லாம் போட மாட்டாங்க, எல்லாத்துக்குமே வந்து லெஸ் பண்ணிவிட்டு கோல்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 22 கிராம்ஸ் வித் பென்னண்டோட வரக்கூடிய செயின். இது இதோட இன்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லென்த்தியாக இருக்கும், 24-26 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு ஒரு செயினோட இன்ச்சஸ்ஸு. வித் பென்னண்டோட வரலாம் பார்த்தீங்கன்னா நல்லா 26 வரும், நல்லா லென்த்தியான செயின்ஸ் தான். இது பாருங்கள் நல்ல பென்னண்ட் வச்சு வரக்கூடியது, ஸ்டோன் பென்னண்ட்டு. ஸ்டோன் பென்னண்ட் வேண்டாம் அப்படின்னா கோல்டு பென்னண்ட் கூட இருக்குது. இது ஃபுல்லாகவே அங்கங்கே ஹைலைட் பண்ண மாதிரி ஸ்டோனில் வரக்கூடியது. இதோட செயின் லென்த்லாம் பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும், நல்ல லென்த்தியான செயின் தான் இது. இந்த பென்னண்ட்டில் கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு. மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட் திருவான்மியூரில் பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்கீமும் அவைலபிள் இருக்குது. சேவிங் ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து ஜுவல்லரிஸ் எடுக்கிறீங்க, ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எங்கள் ஷாப்பில், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம். சில ஸ்கீம்க்குலாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.